நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வீடுகளில் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது மட்டுமல்லாம வெளியில போகும் பொழுது ஹோட்டல்களையும் நல்ல உணவுகளை பார்த்து சாப்பிட விரும்புவோம். ஒரு சிலருக்கு வித்தியாசமான உணவுகள் சாப்பிட பிடிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டுமல்லாம நம்ம போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த ஹோட்டலின் அழகையும் ரசிப்பவர்கள் பலர் இருக்காங்க. இப்படி உணவகங்களை வித்தியாசமாக வைத்து நடத்தக்கூடிய ராசிகள் யார் என்பதை பற்றி பார்ப்போம். இதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு வகையான உணவகங்களை வைத்திருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தனி அடையாளம் அந்த ஹோட்டல்ல இருக்கும். அதோட தனித்துவமான பாணியையும் பின்பற்றுவாங்க. முதலாவதா மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாகசக்காரங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே போல இவங்க நடத்தக்கூடிய ஹோட்டலும் ஒரு நல்ல உற்சாகமான சூழல்ல இருக்கிற மாதிரி வைத்திருப்பாங்க. இவங்க ஹோட்டல்ல மிக வித்தியாசமான சுவைகளை அறிமுகப்படுத்துவாங்க. புதுசு புதுசா பல சுவைகள் கொண்ட உணவுகளை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அது மட்டுமல்லாம சாகசத்தை விரும்புறவங்க, புதுமையா ஏதாவது சாப்பிட வேண்டும் என நினைப்பவங்களுக்கு இவங்க நடத்தக்கூடிய ஹோட்டல் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உணவை எப்பொழுதுமே நல்ல நேர்த்தியா கொடுக்க வேண்டும் என நினைப்பாங்க. இவங்க நல்ல வசதியான உணவகங்களை நடத்துவாங்க. இவங்க உணவகம் மிகவும் உயர்தரத்துல இருக்கும். அது போல இவங்க நல்ல வித்தியாசமான அரிதான பொருட்கள் இருந்து நல்ல சுவையான உணவை கொடுக்க விரும்புவாங்க. இவங்க உணவை தரமா கொடுப்பது மட்டுமல்லாம இவங்க கொடுக்கக்கூடிய உணவு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமும் சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். உணவு சுவை மட்டுமல்லாம பார்க்க நல்ல அழகா இருக்க வேண்டும் என நீங்க நினைத்தால் இவர்களுடைய ஹோட்டல் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க நடத்தக்கூடிய ஹோட்டல் எப்பொழுதுமே கலகலப்பா இருக்கும். அது மட்டுமல்லாம இவங்க ஒரு தனித்தன்மையான ஹோட்டலை நடத்துவாங்க. இவங்க தொடர்ச்சியா ஒரே வகை உணவுகள் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய உணவு பட்டியல்ல அடிக்கடி உணவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த நேரமும் இவங்களுடைய உணவகம் பரபரப்பா இருக்குமாறு பார்த்துக் கொள்வாங்க. சுவை அனுபவமும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க நடத்தக்கூடிய உணவகம் வாடிக்கையாளர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டதா இருக்கும். இவங்க ஹோட்டல்ல நீங்க சாப்பிட போனா உங்க வீடுகள்ல சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வை தரும். ஒரு குடும்பத்துல நம்ம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மனப்பான்மைய இவங்க நடத்தக்கூடிய ஹோட்டல்ல கொடுப்பாங்க. அது மட்டுமல்லாம இவங்க ஹோட்டல்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணவிற்கான கட்டணம் கூட சராசரியா எல்லோராலையும் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கும். அதுக்கப்புறமா சிம்ம ராசிக்காரங்க. இவங்க எப்பொழுதுமே பொழுதுபோக்கு மற்றும் கவர்ச்சியை விரும்புவாங்க. இதனால இவங்க எப்பொழுதுமே வித்தியாசமான உயர்தர உணவகத்தை வைத்திருப்பாங்க. இவங்களுடைய உணவகம் வித்தியாசமான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும். அந்த அலங்காரமே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கவர வைக்கும். உணவகத்தை மட்டுமே அலங்காரமா வைத்துக் கொள்ளாம அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளும் மிகவும் வித்தியாசமாக வசீகரிக்கக்கூடிய நிலையில இருக்கும். அதுக்கப்புறமா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பளித்து பொதுவா கிடைக்கக்கூடிய உணவுகளை கொடுத்து நன்மதிப்பை சம்பாதிப்பாங்க. இவங்களுடைய உணவகம் உணவு வகைகள்ல இருந்து அவங்க செய்யக்கூடிய சேவை வரைக்கும் எல்லா அம்சங்கள்லையும் சிறந்து விளங்கும். நீங்க நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கும். அது மட்டுமல்லாம இவங்க உணவகத்திற்கு நீங்க ஒரு முறை போனீங்கன்னா திரும்ப போக வைப்பாங்க. அந்த அளவிற்கு அவங்களுடைய சேவை இருக்கும். அதுக்கப்புறமா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க கலை உணர்வுகளுக்கு புகழ் பெற்றவங்க. இவங்க ஒரு ஸ்டைலான ஹோட்டலை நடத்துவாங்க. நவ நாகரிக உணவகத்தை நடத்துவாங்க. இவங்க உணவகம் நல்ல அலங்காரத்தோடு நல்ல சுவை கொண்ட உணவுகளை கொடுப்பதா வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் உணர்ச்சி மிக்கவங்க. இவங்க உணவகம் பார்க்க கவர்ச்சியா இருக்கும். அதோட ஒரு மர்மமான சூழலை கொண்டதா இருக்கும். இவங்க உணவகம் எப்பொழுதுமே இயல்புக்கு மாறா வெளிச்சம் குறைந்த உணவகமா இருக்கும். அதுபோல இவங்க உணவக வடிவமைப்பு நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். உணவகம் மட்டுமல்லாம உணவு வகைகளும் அப்படி வித்தியாசமா வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தனுசு ராசிக்காரங்க. இவங்க சாகச மனப்பான்மை கொண்டவங்க. இவங்க உணவகம் எப்பொழுதுமே கலகலப்பா ஒரு மாறுபட்ட உணவகமா இருக்கும். இவங்க பலதரப்பட்ட உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க விரும்புவாங்க. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உணவுகள் கூட இவங்க உணவகத்துல வாங்க கிடைக்கும். அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒழுக்கத்திற்கு பெயர் போனவங்க. இவங்க உணவகம் மிக மிக சுத்தமா இருக்கும். அது மட்டுமல்லாம இவங்க உணவகங்கள்ல மிகவும் அதிநவீன விஷயங்களை எல்லாம் புகுத்துவாங்க. நல்ல நவீன விஷயங்களை அனுபவித்துக் கொண்டே நீங்க சாப்பிட வேண்டும் என நினைத்தா இவங்க உணவகத்திற்கு நீங்க செல்லலாம். அதுக்கப்புறமா கும்ப ராசிக்காரங்க. இவங்க எப்பொழுதுமே சுதந்திரமா இருக்க விரும்புவாங்க. இவங்க உணவகம் பார்க்க மிகவும் கற்பனைத்திறன் கொண்டதா இருக்கும். இவங்க உணவகத்துல வேற எங்கும் இல்லாத வித்தியாசமான உணவுகளை எல்லாம் நம்ம சாப்பிடலாம். புதுசு புதுசா உணவு வகைகளை கண்டுபிடித்து
வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மீன ராசிக்காரங்க, இவங்க அதிக கற்பனை திறன் கொண்டவங்க. இதனால இவங்க உணவகத்தை விசித்திரமா வைத்திருப்பாங்க. இவங்க உணவகம் பார்க்க ஒரு கனவு உலகம் போல இருக்கும். கலை படைப்புகளோடு வித்தியாசமான சிறந்த உணவுகளை இவங்க கொடுப்பாங்க.